சாதாரணமான ஒரு சளி இருக்குது, இரும்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாலு மிளகு, நாலு கிராம்பு, நாலு பூண்டு பல், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், பெருங்காய பொடி கால் ஸ்பூன், ஓமம் கால் ஸ்பூன், ஒன்றா ரெண்டா தட்டுங்க, ரெண்டு டம்ளர் தண்ணியில் கலங்க, முக்கால் டம்ளராக சுண்ட வைங்க. வடிகட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சளி, இரும்பல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, உடல் சோர்வு முற்றிலும் குணமாகும். சரி, இதிலே கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் வேப்பம்பட்டை போட்டுக்கோங்க. வேப்பம்பட்டை உள்ளங்காயெல்லாம் நாலு மிளகு, நாலு கிராம்பு, நாலு பூண்டுப்பல், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், பெருங்காய பொடி கால் ஸ்பூன், ஓமம் கால் ஸ்பூன், ஒன்றா ரெண்டாக தட்டுறோம், ரெண்டு டம்ளர் தண்ணியில் கலக்கிறோம், முக்கால் டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி குடித்தால் சளி காய்ச்சலும் கேட்கும், இரும்பலும் கேட்கும், தொண்டை கரகரப்பு உடல் சோர்வும் முற்றிலும் குணமாகும். இந்த சளிக்கு வேறு ஏதாச்சும் பயம் இருக்குன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சளி சுத்தமாக போயிடும், உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்துடும். ஒன்றுமே நாட்டு மருந்து கடையிலும் கூட சுவாச குடோரின்ங்கிற ஒரு மாத்திரம் கூட கிடைக்கும், சுவாச அமிர்தங்கிறதும் கூட கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தில் உப்பு கலந்த மாதிரி இருக்கும், அந்த லிக்விடாக இருக்கும். அது வாங்கி ஒவ்வொரு ஸ்பூன் சப்பி சாப்பிட்டு 15 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்காம விட்டுருந்தா உங்களுக்கு சளி நல்லா கேட்கும். வீட்டில் இருக்கிற பொருள் பாருங்கள், அப்படி இல்லை வீட்டில் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா கடையில் இருக்கிறது சுவாச அமிர்தம் வாங்கி ஒரு ஸ்பூன் சப்பி சாப்பிட்டு 15 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்கலைனால் சளி, இரும்பல், நுரையீரல் பற்றிய பிரச்சனை உங்களுக்கு குணமாகும். சுவாச குடோரின்னா டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, ஒன்றோ ரெண்டோ சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து சளி சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு குணமாகும். மேலும் உடல் அசதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்பாளி இலை இருக்குது, அரைச்சி வடிகட்டி சார் அரைட்ட மாதிரி டெய்லி ஒரு மூணு நாளைக்கோ அஞ்சு நாளைக்கோ குடிச்சிங்கன்னா உடல் சோர்வு, சளியினால் வந்த உடல் சோர்வோ இல்லை டபிள்யூபிசி வெள்ளை எனக்கு குறைந்தாலும் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும். ஒரு நாளைக்கு அரைட்டமர் பப்பாளி இலை எடுக்கிறேன், கொஞ்சம் லேசாக தண்ணி தொளித்து அரைச்சி வடிகட்டி சார் அரைட்டமர் டெய்லி ஒரு அஞ்சு நாளைக்கு குடிச்சிங்கன்னா உடல் சோர்வு நீங்கி உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்டது இன்னும் பலமடைய இந்த உள்ளங்கையில் இடது பக்கமும் லேசாக ஒரு 3 நிமிடங்கள் இப்படி 3 தடவை 5 தடவை ஒரு நாளைக்கு இடது பக்கம் வலது பக்கம் இப்படி அமுத்துனீங்கன்னா இந்த இடத்துல வலி வரும். இப்படிங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை 6 முறை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நுரையீரல் வந்து பலமாகும், உங்களுக்கு உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் உருவாகும், முற்றிலும் நீங்கள் சளியிலிருந்து குணமாக வேண்டும் என்று உங்கள் வீட்டு மருத்துவத்தை சொல்லுகின்றோம். நீங்கள் குணமடைய இறைவன் பாதம் வணங்குகிறோம். உங்கள் கின்னஸ் ரவி, நன்றி.